முதலில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை பொறுத்த வரையில் சில செய்திகளை எடுத்து சொல்லி அதில் உரிய நடவடிக்கையை, உடனடி நடவடிக்கையை, துரித நடவடிக்கையை இந்த அரசு எடுத்திட வேண்டும் என்பதற்காக இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தை நான் கொடுத்து அதை தங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆகவே இது குறித்து நான் எடுத்து சொல்ல விரும்புவது, 12/6/2018 அன்று நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய வாட்டர் கம்போசிட் ரிப்போர்ட்டில் சென்னை உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 21 மாநகரங்கள் 2020 தண்ணீர் இல்லாத நாளை, ஜீரோ வாட்டர் டே என்ற நிலையை சந்திக்கப் போகிறது என்று கடுமையான வகையில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதே அவையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற போது 13/2/2019 அன்று நான் ஒரு கவனயீர்ப்பு தீர்மானத்தை இந்த பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லி அது குறித்து நான் இந்த அவையில் பேசி அது பதிவாகியிருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய பூண்டி, சோழவரம், ரெண்டில் செம்பரம்பாக்க ஏரிகள் வறண்டு கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே குடிநீர் பஞ்சத்தை போக்கிட உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுத்துவிட வேண்டும் என்று இந்த அவையில் நான் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எடுத்து கூறியிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனையிலே சரியான ஒரு நிலைப்பாட்டை நமது அரசு இன்னும் எடுக்கவில்லை. சென்னையை பொறுத்த மட்டில் சென்னையிலே மிக மோசமான நிலை. அதே போல பல மாவட்டங்கள் குடித நீர் இல்லாமல் ஏறத்தாழ 37,000 கோடி ரூபாய் குடித நீருக்காக செலவு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா, குறைவு ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் விவாதத்துக்கு வரவில்லை. ஆனால் ஒரு நிரந்தர திட்டத்தை இந்த அரசு இதுவரையும் ஏற்படுத்தவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அந்த கர்நாடகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன கருத்தை சொல்கிறேன், அதுக்கு அவர் விளக்கம் அளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பல்வேறு பொதுக்கூட்டத்திலே நான் பேசினேன், ஆனால் காங்கிரஸில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கல. அவர் கர்நாடகத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேளையாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், இரண்டாவது காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போவே நமக்கு தண்ணி கிடைக்கல. கடந்த காலத்தில் சித்தராமையா முதலமைச்சராக இருக்கும்போது கடுமையான குடி பிரச்சனை வந்த பொழுது ஒரு 2 TBC தண்ணீர் விடுங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரிலிருந்து திறந்து விடுங்கன்னு சொன்னோம், கோரிக்கை வச்சோம், கடிதம் எழுதினேன், நானே நேரடியாக உங்களை வந்து சந்திக்கணும்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. ஆகவே அங்கே உங்களுடைய கட்சி சேர்ந்த கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இவ்வளவு பேசுகின்ற நீங்கள் அந்த தண்ணீரை திறந்து விட்டால் இங்கே மேட்டூர் அணையிலிருந்து வீராணத்திற்கு தண்ணீரை கொண்டு இங்கே நமக்கு தண்ணீரை எளிதாக வழங்கலாம். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை போல நமக்கு ஏற்கனவே கிடைக்க வேண்டிய நீர் இப்பொழுது பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது. 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி நம் விவசாய சங்கங்கள் எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தின் வாயிலாக சட்டத்தினுடைய வாயிலாக தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதை
உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர், அவர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கர்நாடகத்தில் பேசுகின்ற பொழுது, காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று சொன்னார்களே, இதுவரை ஒரு குரல் கொடுத்துறீங்களா நீங்க? இப்ப வந்து அரசு பத்தி நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே நமக்கு இப்பொழுது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இருமுறை கூட்டப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று முறையாக காவிரி மேலாண்மை ஆணையம் வலியுறுத்தி கூட நமக்கு மாதந்தோறும் விடுவிக்க வேண்டிய அந்த தண்ணீரை கர்நாடக அரசு இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. அதற்காக ஏதாவது பதில் கொடுத்தீங்களா? ஆகவே அரசை குறை சொல்கின்றீர்கள், ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் இயற்கை பொய்த்து விட்டது. நீங்கள் ஒரு விவசாயி, மனசாட்சி படி நீங்கள் சொல்லுங்கள், தண்ணீர் இருந்து கொடுக்கவில்லையா? இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுகின்றது. 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவுகின்றது. எந்த ஏரியிலும் நீர்நிலையிலும் தண்ணீர் இல்லை. அதே போல எதிர்கட்சி தலைவர் கூட குறிப்பிட்டார், இன்றைக்கு அணைகளெல்லாம் மிக குறைந்த அளவு தான் நீர் இருக்கின்றது, சில அணைகளில் வறண்டு போய்விட்டது என்று சொன்னார். உண்மை. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தேதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 7415 எம்எல்டி தண்ணீரை வழங்கிடும். இப்பொழுது 7508 எம்எல்டி தண்ணீரை இன்றைக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம், எல்லா பகுதியிலும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4945 எம்எல்டி தண்ணீர் தான் இந்த குடிநீருக்காக அந்த அரசு வழங்கியது, அன்று இருந்த அரசு. இருந்தாலும் இப்பொழுது மழை பொய்த்து விட்டது, ஏரிகள் குளங்களில் எங்கேயுமே தண்ணீர் இல்லை, வறண்டு இருக்கின்றன, நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டது. ஆகவே நிலத்தடி நீர் கீழே சென்ற காரணத்தினாலே மக்களுக்கு பல்வேறு தேவைகள், அன்றாட தேவைகளுக்கு தேவையான நீர் கிடைக்காத காரணத்தினாலே, குடியிருக்கு வழங்க வேண்டிய நீரை அதிக அளவிலே பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க ஒழிய, அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட குடிநீர் முழுவதும் இப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கின்றதை தங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது குடிநீர் பஞ்சம் என்று குறிப்பிட்டார்கள். குடிநீர் பற்றாக்குறை, பஞ்சம் கிடையாது. குடிநீர் பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு காலத்திலும் சூழ்நிலைக்கேற்ப வரும். அதே போல் பேசும்பொழுது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு அறிக்கைப்படி சென்னையிலும் மற்ற இடங்களுக்கு கூடிய நிலத்தடி நீரை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த நிலத்தடி நீர் குறைவது வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட 40-45 வருடங்களாக மரங்கள் படிப்படியாக குறைந்து வருவதன் காரணம் பல்வேறு காரணங்கள். இதில் மாண்பு அம்மாவுடைய அரசு குடிநீர் பிரச்சனைக்கு சரி, அதே போல் மரங்களை அதிகமாக உருவாக்கி சரி நடவடிக்கை, மரங்கள் அழிக்கும் பொழுது மழை பெய்வது மட்டுமல்ல, மரங்கள் இருக்கும் பொழுது நிலத்தடி நீர் கீழே போகாமல் கூட அது பாதுகாக்குது. அதே போல் நம்மெல்லாம் பேசும் பொழுது கடலுக்கு போகின்ற தண்ணீரை தடுத்து அணைகள் கட்டுவோம், கண்டிப்பாக அணைகள் கட்டுவோம், அதுக்கு தான் முன்னோர்கள் கட்டினார்கள். ஆனால் கடலுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணீர் போனால் தான் உப்பு தண்ணி வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்து கடலுக்கு போகணும், அதுக்கு மரங்கள் தான் நமக்கு அவசியம். அந்த தண்ணி போகும்பொழுது அந்த உப்பு தண்ணி வந்து நிலத்துக்குள்ளே வராமல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகணும்னு சொல்லி போட்டு நம்முடைய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கொடுக்குறாங்க. ஆகவே நமக்கு அவசியமானது மழைநீர் கட்டமைப்பு, மாண்பு புறைத்துறை அம்மாவுடைய அற்புதமான திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பல்வேறு குழுக்கள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் இன்றைக்கு தனி கவனமாக கூட்டத்திலே அறிவித்துள்ளார்கள். ஆகவே மாண்பு எதிர்கட்சி தலைவரும் கூட பதினைஞ்சு நாலு 2010 அப்பொழுது துணை முதலமைச்சராக அவர் இருக்கும் பொழுது 110 விதியின் கீழ் 2000 அவர் பேசியதப்போ 2009 ஜனவரி முதல் டிசம்பர் வரை இயல்பான மழை அளவு 990.1 மில்லிமீட்டருக்கு பதிலாக 2% அதிகமாக, அதாவது 1010.4 மில்லிமீட்டர் மழை
பெய்துள்ளது. இருப்பினும் சில மாவட்டங்களில் மழையளவு குறைந்துள்ளது. 2010 ஜனவரி முதல் பெய்ய வேண்டிய மழை சில மாவட்டங்கள் குறைந்துள்ளது. அதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல்வேறு மாவட்டத்தில் கூடிய குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது. ஒன்று பிரச்சனையை சுட்டிக்கிறது. ஆகவே 110 வீதியில் அந்த 14 கோடி ஒதுக்குவதாக கூறியிருக்காங்க. ஆகவே அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருந்து ரெண்டு பேரும் கூடுதலாக இருந்தும் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இந்த மழை அதிகமாக பெய்யாத காரணம் இன்றைக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா 193 நாட்களாக ஒரு சொட்டு மழையும் கூட பெய்யல, ஒரு துளி கூட விழுகல. அதே போல் பல்வேறு மாவட்டம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த குடிநீர் பற்றாக்குறை இன்றைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் புக்கிங் பற்றி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார்கள். ஆன்லைன் புக்கிங் பண்ணும்போது நாங்களும் அதை பற்றி தனி கூட்டமாக போட்டு பத்திரிகையில் வந்தது. முதலமைச்சர் உடனடியாக கூட்டத்தை போட்டு அதை கவனமாக பார்க்க சொன்னார்கள். அப்படி போனது பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து கூடுதலாக அந்த லாரிகள் புக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நிறைய அந்த கேன்சலேஷன்லாம் வந்தது. அதுக்காக தனி கவனமாக நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துக்கோன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு என்ன தேவைப்படுது, கிட்டத்தட்ட ஒரு 4000 ஒரு ட்ரிப்பு அந்த ஆன்லைன் புக்கிங் தேவைப்படுது. அது இப்போ நம்ம வந்து நம்ம கொடுத்துட்றோம். அந்த ஃபஸ்ட்டு பண்ண புக்கிங் இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அது புக்கிங் வந்து பெண்டிங் இருக்குது. அது வந்து ஆன்லைன் புக்கிங் எதிர்கட்சி சொல்ல தலைவர் சொன்ன மாதிரி பெண்டிங் இருக்குது. இப்போ இருக்கிறது நம்ம கூடுதலாக தேவைன்னா அது கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பெண்டிங்காக நம்ம வேறு மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் என்ன திருவள்ளூர் காஞ்சிபுரம் விட்டு பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் ஒரு 5 மாவட்டங்களுக்கு கூடிய அங்கே இருக்கக்கூடிய லாரிகள் எல்லாம் வர வச்சு அந்த படிப்படியாக அந்த ஆன்லைன் புக்கிங் பழைய புக்கிங் மட்டும் நிறுத்திட்டு புதுசாக இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டு அதை படிப்படியாக கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் சொல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே குடிநீர் பிரச்சனை பற்றி நம்முடைய எதிர்கட்சித் தலைவரும் அதே போல் நம்முடைய அண்ணன் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் பேசினாங்க. அதே போல் அவர் பேசும்பொழுது பல்வேறு திட்டங்கள் இல்லை அப்படின்னாங்க. அதாவது இந்த 150 எம்எல்டி கடல்நீர் குடிநீர் திட்டம், அதே போல் 400 எம்எல்டி மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013-14 அதை அறிவித்தார்கள். அதில் வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அவர் அறிவித்த பின்னால் நம்ம வந்து கேஎஃப்டபிள்யூவில் நிதி வாங்கினோம். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தான் அப்போ இருந்தது. அது வந்து 12 ஆய்வு பண்ணியிருக்காங்க. 13-14 தான் கவர்மெண்ட் மாறுது. அப்போவே வந்து மத்திய அரசு இருக்கும்போது அப்போ நிதி வரல. திரும்ப அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2015 மேலே இது வந்து மத்திய அரசிலிருந்து நம்ம நிதி கிடைக்காட்டி கூட நம்மளே செய்யலாம் கூட ஒரு முடிவு கூட அதில் வந்தாங்க. அதுக்கு பின்னால் திரும்ப பேசி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வீட்டுக்கு போயஸ் கிரவுண்டுக்கு வரும்பொழுது இந்த 150 எம்எல்டி 400 எம்எல்டிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தாங்க அந்த நிதி ஒதுக்கி தர வேண்டும்னு சொல்லி அதுக்கு பின்னால் தான் பார்த்தீங்கன்னா கேஎஃப்டபிள்யூ மூலமாக பெறப்பட்டு அதுக்கு பின்னால் 3 வழக்குகள் இருந்ததில் அதுக்குள்ள படிப்படியாக இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே போல் அந்த 400 எம்எல்டிக்கு அது மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல் வருது. ஒரு கிட்டத்தட்ட 2015 நான் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 நான் போயிருக்கிறேன். அம்மா அவர்கள் 3 மெமரண்டா கொடுத்துருக்காங்க. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட அவர் 3 இதை வந்து வலியுறுத்தி இன்றைக்கி பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருந்து கூட கிட்டத்தட்ட 2015 ஆந்திரா மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் அதுக்கு அடுத்து வந்து அப்போயே நாங்கள் பெரிய முயற்சி பண்ணிருந்தோம். அதுக்கு அடுத்து வரது தான் நமக்கு அந்த பர்மிஷன் கிடைச்சிது. அதே போல் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீது பதில் சொல்லிட்டார். வெள்ளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய அதை பற்றி விரிவாக சொல்லிட்டாங்க. மாண்பு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சிறப்பான முறையிலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அரசு இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை தீர்க்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2011 வரையில் மொத்தமாக நம்ம வந்து உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அமைப்புகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த எம்எல்டி வந்து ஒரு நாளைக்கு எல்லா அமைப்புகள் மூலம் கொடுக்கப்பட்டது 4900 எம்எல்டி தான். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பதில் சொன்னது போல இன்றைக்கு 7500 எம்எல்டி கொடுக்க கிட்டத்தட்ட 2400 எம்எல்டி கூடுதலாக கொடுக்குறோம். அப்போ அதுக்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டங்கிறது அப்படி கொடுக்க முடியுது. ஆக அது மட்டுமல்ல, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதுக்கு இப்போ மட்டுமல்ல தொடர்ந்து இந்த பற்றாக்குறை வருவதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அனுப்பி மானிட்டர் ஆஃபீஸராக அனுப்பி இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. திட்டங்கள் என்னென்ன தேவை, எங்கெங்கே குடிநீர் பற்றாக்குறை இருக்குது, எங்கெங்கே போர்வெல் போடணும், என்னென்ன திட்டங்கள் வேணும்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாலும் மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இதுக்கு தொடர்ந்து மீட்டிங் போட்டுருக்காங்க. அப்புறம் நாங்களும் தொடர்ந்து மீட்டிங் போட்டு அதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம். அதே போல் சென்னைக்கு இருக்கக்கூடிய 200 டிவிஷன் இருக்குது. அதே போல் 15 மண்டலங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் 15 ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு அதையும் மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆகவே
அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல குடிமராமத்து திட்டத்தை பற்றி அண்ணன் பேசினார். குடிமராமத்து திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். இன்னைக்கு மாண்புமிகு புரைத்தலை அம்மா அவர்கள் இன்னைக்கு குடிநீருக்காக மழை சேகர திட்டத்தை அற்புதமாக உருவாக்கினாங்க. அது இந்தியாவே உலகமே பாராட்டினாங்க. அதே மாதிரி குடிமராமத்து திட்டம் ஒரு கரியாட்சியோழன் காலத்தில் அது கடைபிடிச்சது. அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அற்புதமாக செயலாற்றிருக்காங்க. அதுக்கு பின்னால் நமக்கு மழை வரல, எல்லா பக்கம் இருக்கு. மழை இனி வரும்போது கூடுதலாக டிஎம்சி எல்லா பக்கமும் நம்ம நீர்த்தேக்கம் வரும், நீர் கண்டிப்பாக தேங்கும், நமக்கு பெரிய பயன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த திட்டம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள், 528 பேரூராட்சிகள் மற்றும் 12524 ஊராட்சிகள் அமைந்துள்ளன. இங்குள்ள மக்களுக்கு தேவையான பாதுகாப்பான குடிநீரை தடையின்றி வழங்கிட வேண்டும் என்பதே மாண்புமிகு அம்மாவின் முக்கிய குறிக்கோளாகும். இந்த குறிக்கோளை எழுத வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 முதல் 2016 வரை 5 ஆண்டுகள் மொத்தம் 21,958,21,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதே போல தமிழக மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்கிட 2011 தற்போது வரை மதுரை விரிவாக்கப் பகுதியில் திருமங்கலம், மேலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், காயல்பட்டினம், கடையநல்லூர், மேட்டூர், பல்லடம், சிதம்பரம், வெள்ளகோயில், காங்கேயம், வந்தவாசி, காரைக்குடி, தாராபுரம், குமாரபாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், பெரியகுளம், திருவத்திபுரம், திருச்சிராப்பள்ளி, தேவகோட்டை, இடைப்பாடி, குன்னூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கரூர், பள்ளிபாளையம், வேலூர், மனாச்சூரி மற்றும் 11 நகராட்சிகள் ஆகிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கூடுதலாக குடிநீர் பெறப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது அந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து 21,000 கோடி, அதுக்கப்புறம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் காலத்தில் அந்த 15,000 கோடி, அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தான், அது குறிப்பாக இந்த சில திட்டங்கள் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் மாண்புமிகு புரைத்துறை அம்மா அவர்கள் குடிநீர் திட்டப் பணிகளுக்காக தந்த அதே முக்கியத்துவத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து தந்து செயல்படுத்தி வருகிறார்கள். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 முறை மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றப்படும். 2016-17 அதைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று 2016-17, 2017-18 ஆக கடந்த 3 ஆண்டு காலத்தில் குடிநீர் திட்டப் பணிகளுக்காக 15,854 கோடியே 44 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் அனைத்து உள்ளாட்சிகளிலும் 125,123 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2016 முதல் 2019 வரையான 3 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மாவின் அரசு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் 2,475,80,00,000 ரூபாய் மதிப்பில் 4,091 குடிநீர் பணிகளையும், பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 5,890,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7,249 குடிநீர் பணிகளையும், பேரூராட்சிகளில் 196,22,00,000 ரூபாய் மதிப்பில் 3,924 குடிநீர் பணிகளையும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 3,593,45,00,000 ரூபாய் 49 குடிநீர் திட்டப் பணிகளையும், ஊரக பகுதிகளில் 1,928,96,00,000 ரூபாய் மதிப்பில் 1,08,171 குடிநீர் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அம்ருத் திட்டத்தின் கீழ் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் 18 பெரிய குடிநீர் திட்டப் பணிகள் 6,496 கோடியில் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த மதுரை பகுதிக்கெல்லாம் இன்னும் இந்த எடுத்த பணி முல்லைப்பெரியாரிலிருந்து அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே புரைத்துறை எம்ஜிஆர் நூற்றாண்டு போகும்போது அறிவித்தார்கள். இன்றைக்கி அது ஒப்பந்தம் கோரியாச்சு. அது வரும்பொழுது 40 வருடங்களுக்கு மதுரை மாநகருக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இயல்பான சராசரி மழைப்பொழிவு 960 மில்லிமீட்டர் ஆகும். 2018 பெய்த மழை அளவு 811 மில்லிமீட்டர் ஆகும். 149 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு குறைந்துள்ளது. 2019 இன்று வரை பெய்ய வேண்டிய இல்லை இயல்பான மழை 2019 இயல்பான மழை பார்த்தீங்கன்னா 149 மில்லிமீட்டருக்கு பெய்திருக்க வேண்டும். இதுவரை பெறப்பட்ட அளவு 48 மில்லிமீட்டர் மட்டுமே. அதனால் இன்றைக்கு மழை அளவு 68 விழுக்காடு குறைவாக உள்ளது. இவ்வாறு மோசமான சூழ்நிலையும் சென்னை மாநகருக்கு இன்று வரை 525 மில்லியன் லிட்டர் குடிநீர் இன்றைக்கு நாளொன்றுக்கு வழங்கி வருகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடிக்கின்ற அந்த குடிநீர் கொடுக்குறோம். நமக்கு எங்கே வருது அப்படின்னா நமக்கு நிலத்தடி நீர் குறைவாகி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மற்ற வந்து சொந்த உபயோகத்துக்கூடிய நிலத்தடி நீர் குறைஞ்சி அந்த போர்வெல்லாம் இதாகிடுச்சு. அங்கே தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் இன்று வரை 7,508 மில்லியன் லிட்டர் குடிநீர் நாள்தோறும் வழங்கி வருகிறோம். மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும்
தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 24 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து விட்டதன் காரணமாக இன்றைக்கு தனியார் கட்டடங்கள் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் நீராதாரம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால் மக்களும் உள்ளாட்சிகள் மூலம் இன்றைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அந்த தண்ணீரே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. பிற பயன்பாட்டுக்கு இன்றைக்கு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே இயற்கை பொய்த்த இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அம்மாவின் அரசு மக்கள் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தங்குதடையிலிருந்து குடிநீர் வழங்குவதற்கு இன்றைக்கு அதிக கவனம் எடுத்து வருகிறது. குடிநீர் வழங்குவதில் மக்களுக்கு எந்தவித இடர்பாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்துடன் மூத்த அமைச்சர்கள், அரசு செயலாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் 31/1/2019, 29/5/2019 மற்றும் 21/6/2019 ஆகிய நாட்களில் மாண்பு முதல்வர் எடப்பாடி அவர்கள் விரிவான ஆய்வுக் கூட்டம் நடத்தி குடிநீர் தேவையை திறமுடன் சமாளிக்க உரிய நிதி ஒதுக்கீடு செய்து அறிவுரை வழங்கினார்கள். தமிழக மக்களின் குடிநீர் தேவையை ஈடு செய்ய தனி கவனம் செலுத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மாநிலம் முழுவதும் சீரான குடிநீர் வழங்கும் வகையில் ஏற்கனவே வழங்கிய 710 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் மேலும் கூடுதலாக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தந்தார்கள். இக்குடிநீர் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு செயல்பட்டு இன்றைக்கு வருகிறது. அதே போல மேலும் சென்னை மாநகரின் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க வேலூர் மாவட்டம் ஜோடார்பேட்டையிலிருந்து தினமும் 10 மில்லியன் லிட்டர் குடிநீரை ரயில்வே வேகன் மூலம் சென்னை கொண்டு வருவதற்கு 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 12/3/2019 அன்று 24 மாவட்டங்கள் நீரியல் வறட்சியால் பாதிக்கப்பட்டதாக இயக்குனர் மாநில பேரிடர் மேலாண்மை துறையால் அறிவிக்கப்பட்டது. ஹைட்ராஜிக்கல் டவுட். தொலைநோக்கு பார்வையில் மாவட்டங்களில் புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைத்தல், ஏற்கனவே உள்ள ஆழ்துளை கிணறுகளில் பழுதுடைந்த குடிநீர் குழாய்களை சீர் செய்தல், செயல்படாத ஆழ்துளை கிணறுகளை புதுப்பித்தல், தண்ணீர் இல்லாத ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பாக மாற்றுதல் போன்ற பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல குடிநீர் திட்டம் மட்டுமின்றி பாசன கட்டமைப்புகளை சீர் செய்திட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் 10 விழுக்காடு விவசாயிகள் பங்களிப்புடன் பல நீர்ப்பாசன கட்டமைப்புகள் சீர் செய்யப்பட்டன. 2018-19 331.68 கோடியில் 1511 குடிமராமத்து பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. 2019-20 1829 குடிமராமத்து பணிகள் 499.68 கோடி ரூபாயில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. நீர்நிலைகள் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அற்புதமான திட்டம். நீர்நிலைகள் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுப்பதற்கு மூலம் அரசிற்கு செலவின்றி நீர்நிலைகள் கொள்ளளவு அதிகரிக்கும் என்பதால் அரசாணை வெளியிடப்பட்டு இன்று வரை 4508 நீர்நிலைகளில் 1,60,00,000 கனமீட்டர் வண்டல் மண் எடுக்கப்பட்டு 1,11,150 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் மேட்டூர் அணையில் கடந்த 85 ஆண்டுகளில் முதன் முறையாக 237,000 கனமீட்டர் அளவு வண்டல் மண் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1846 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை பொறுத்தவரையில் 2011 முதல் தற்போது வரை நகர்ப்புற உள்ளாட்சியில் 39 குடிநீர் திட்டங்கள் மூலம் 1,366 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தி முடிக்கப்பட்டு செயலாக்கத்தில் இருந்து வருகிறது. 2011-2019 வரை சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் உட்பட மொத்தம் 9679 குடிநீர் திட்டப் பணிகள் 9785 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் தண்ணீர் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் விஞ்ஞான முறையில் விநியோக கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் 1682 மில்லியன் லிட்டர் குடிநீர் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 8 ஆண்டுகளில் கூடுதலாக கிடைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது ஒரு சில நகராட்சிகள் மாநகராட்சிகள் தவிர அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சீரான முறையில் இன்றைக்கி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர தற்போது அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் அனைத்து வீடுகளுக்கும் முன்கட்டணம் செலுத்தாமல், இது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, முன்கட்டணம் செலுத்தாமல் குடிநீர் இணைப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குடிநீர் இணைப்புகளுக்காக செலவு அந்தந்த திட்ட மதிப்பீடிலே உள்ளடக்கப்படுகின்றன. கடந்த ஓராண்டில் மட்டும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் 1,08,532 வீட்டு அணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் 100 விழுக்காடு வீடுகளுக்கு தனி குடிநீர் இணைப்பு வழங்குவதை உறுதி செய்ய இயலும். மேலும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அணுகி
விண்ணப்பம் சமர்ப்பித்து வைப்பு தொகை மற்றும் இணைப்பு கட்டணம் செலுத்தாமல் உடனுக்குடன் குடிநீர் இணைப்பு பெற இயலும். இந்த நடைமுறை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக செயல்படுத்தப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் வடிவமைக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் முழு திறனுடன் செயல்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கு திட்டத்தின் பயன் எளிதில் சென்றடையும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை பொறுத்தமட்டும் 2016 ஆண்டு இயல்பான மழை அளவு 1200 மில்லிமீட்டருக்கு பதில் 629 மில்லிமீட்டர் அளவே மழைப்பொழிவு பெறப்பட்டது. இது 48% மழை குறைவாகும். தொடர்ந்து 193 நாட்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படவில்லை. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து பெரும்பாலான தனியார் ஆழ்துளை கிணறுகளில் நீர் வற்றியதை கருத்தில் கொண்டு சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை சமாளிக்க பல்வேறு புதிய முயற்சிகளை அம்மாவின் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் உத்தரவு கிடங்க இன்றைக்கு சென்னைக்காக இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. இன்றைக்கு கடந்த 2011 வரையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மலை ஏரிகள் நீர் இருப்பு என பல்வேறு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கூட நாளொன்றுக்கு சராசரியாக 638 மில்லியன் லிட்டர் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. 2018-19 ஆண்டில் சராசரி மழை அளவான 1200 மில்லியன் லிட்டருக்கு 629 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு தான் பெறப்பட்டது. அத்துடன் 2011 ஆண்டு சென்னை மாநகருடன் அருகாமையில் உள்ள 42 உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டதால் 174 சதுர கிலோமீட்டர் பரப்பளவானது 426 சதுர கிலோமீட்டராக விரிவாக்கமடைந்து சென்னை மாநகரின் மக்கள் தொகை 74.38 லட்சமாக அதிகரித்துள்ளது. கடும் வறட்சியான சூழ்நிலையிலும் சென்னை மாநகருக்கு நாளொன்றுக்கு அதிகமாக 830 மில்லிலிட்டர் குடிநீர் அப்பொழுது விநியோகம் செய்யப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் போதிய பருவமழை பெய்யாததால் 2017 ஆண்டில் வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டது. அப்போது அத்தகைய கடுமையான வறட்சியிலும் சென்னை மாநகருக்கு நாளொன்றுக்கு 2017 450 மில்லிலிட்டர் தான் அப்போ கொடுத்தோம். 450 மில்லிலிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. 2017 ஆண்டை விட தற்போது நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து விட்டதாலும் மேலும் சென்னை மாநகரின் குடிநீர் ஆதாரங்களான பூண்டி, சோழவரம், புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகள் வறண்ட நிலையில் உள்ள போதிலும் நாளொன்றுக்கு 525 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதே அளவிலான குடிநீர் வரும் நவம்பர் 2019 வரை விநியோகம் செய்யப்படும். மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் 2017 ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது தற்போது வரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் விரிவாக்கப்பட்ட 10 உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் திட்டப் பணிகள் ₹529.77 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நிறைவேற்றப்பட்டன, பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் 27 உள்ளாட்சி அமைப்புகளில் ₹704.53 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை இப்பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 ஆண்டு கோடை காலத்தில் இயற்கை ஏற்படுத்திய இடரை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அரசு திறமையுடன் எதிர்கொண்டு சமாளித்து மக்களுக்கு இடையூறுகள் ஏதும் ஏற்படாத வகையில் போர்க்கால அடிப்படையில் 100 புதிய இந்திய மார்க் 2 பம்புகளும் 1160 புதிய HDPE டேங்க்ஸ் தொட்டிகளும் 94 புதிய ஆழ்துளை கிணறுகளும் 21 புதிய நீர்பரப்பு அமைப்புகளும் மற்றும் ஒரு புதிய நீர்பரப்பு நிலையம் உள்ளிட்ட வறட்சி நிவாரணப் பணிகள் 112.35 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் சொந்தமான 250 விவசாய கிணறுகளிலிருந்து நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் வரை குடிநீர் பெறப்பட்டு சென்னை மாநகருக்கு வழங்கப்பட்டது. இம்முயற்சிகளால் கடந்த 142 வருடங்கள் இல்லாத வறட்சி நிலை போது மாண்புமிகு அம்மாவின் அரசு திறம்பட செயல்பட்டு சென்னை மாநகர மக்களுக்கு அப்பொழுது 550 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. மாண்புமிகு அம்மாவின் அரசின் இந்த நடவடிக்கை அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சூழ்நிலையில் 142 வருடங்கள் இல்லாத வறட்சியைக்கும் சமாளித்தது அன்றைக்கு வரவேற்றனர். தற்போது வீராணம் ஏரிக்கு மேட்டூர் அணையிலிருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பொருட்டு வீராணம் ஏரியிலிருந்து முழு கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடியாக 15/4/2019 நிரப்பப்பட்டு வீராணம் ஏரியிலிருந்து மட்டும் தற்போது நாளொன்றுக்கு 90 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னை மாநகருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரின் கோடைக்கால குடிநீர் தேவையை சமாளிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 233.72 கோடி ஒதுக்கீடு செய்து வறட்சி நிவாரணப் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகருக்கு நாளொன்றுக்கு 10 மில்லியன் லிட்டர் குடிநீர் கூடுதலாக கிடைக்கும் பெறும் வகையில் நெய்வேலி நீர்ப்படுகையில் 9 புதிய ஆழ்துளை கிணறுகள் நிறுவும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அதே போல நெய்வேலி சுரங்கம் பரவநாட்டில் இருந்து நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறுவதற்கு 6.67 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் நெய்வேலி பகுதியில் ஏற்கனவே உள்ள 22 ஆழ்துளை கிணறுகளிலிருந்து 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட்டு வீராணம் திட்ட குழாய் வழியாக சென்னை மாநகருக்கு வழங்கப்படுகிறது.
திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, தாமரைப்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 324 விவசாய கிணறுகள் மூலம் 120 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டு தற்போது இக்கிணறுகள் மூலம் 110 மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மாகரல் மற்றும் கீரனூர் பகுதிகளில் சென்னை குடிநீர் வாரியத்தால் அமைக்கப்பட்ட 13 ஆழ்துளை கிணறுகள் மூலம் நாள்தோறும் 15 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு சென்னை மாநகருக்கு வழங்கப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வகையில் சிக்கராயபுரம் கல்குவாரையிலிருந்து 11 கோடி மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் முதல் சென்னை மாநகருக்கு நாளொன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று புதிய முயற்சியாக எருமையூர் கல்குவாரையிலிருந்து தினமும் 10 மில்லியன் லிட்டர் நீர் எடுக்க 19 கோடி 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டு சென்னை மாநகருக்கு ஜூலை மாதம் 2வது வாரத்திலிருந்து குடிநீர் விநியோகப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை சுற்றியுள்ள பல்வேறு நீர்நிலைகளை குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கணங்க ஆராய மூத்த இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளை கொண்ட குழு 2018 அமைக்கப்பட்டு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இதில் 10 ஏரிகள் கண்டறியப்பட்டு முதற்கட்டமாக இரட்டை ஏரி, பெரும்பாக்கம், அயனம்பாக்கம் ஏரியிலிருந்து 30 மில்லியன் லிட்டர் நீரை சுத்திகரித்து குடிநீர் வழங்க ரூபாய் 53 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தற்போது இரட்டை ஏரியில் பணிகள் முடிக்கப்பட்டு நீர் பெறுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் மறுசுழற்சி மூலமாக டிடிஆர்ஓ தொழிற்சாலைகளுக்கு நாளொன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் முறை 1993 அம்மாவுடைய அரசு அப்போது செயல்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. சென்னை மாநகரில் பெருகி வரும் தொழிற்சாலைகளுக்கு தொடர்ந்து நீர் வழங்கும் பொருட்டு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு கோயம்பேடு மற்றும் கொடுங்கியூர் பகுதியில் தலா 45 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட 3ம் நிலை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகள் ஜூலை மாத இறுதியில் முடியும் தருவாயில் உள்ளது. இதன் மூலம் வடசென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் தேவைகளுக்காக ஆகஸ்ட் 2019 முதல் தினசரி 40 மில்லியன் லிட்டர் நன்னீருக்கு பதிலாக கழிவுநீர் சுத்திகரித்து வழங்கப்பட உள்ளது. இவ்விரு நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது சென்னை மாநகரில் மொத்தமாக உருவாகும் கழிவுநீரில் 20% அளவிற்கு மறுசுழற்சி செய்யப்படும். இதன் மூலம் நாட்டிலேயே அதிகபட்சமாக கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். இந்த நீர் வழங்கப்படும் பொழுது தொழிற்சாலைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 40 மில்லியன் லிட்டர் நீர் சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் பயன்பாட்டுக்கு வழங்கப்படும் மாற்றி வழங்கப்படும். சிப்கார் தொழிற்சாலைக்காக டிடிஆர்ஓ திட்டம் மூலம் மாற்று ஏற்பாடாக தண்ணீர் வழங்கப்பட்டு அங்கு வழங்கப்படும் 3 மில்லியன் லிட்டர் நன்னீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். நன்னீரை பாதுகாக்கும் பொருட்டு கழிவுநீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதற்காக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும். 2018 850 குடிநீர் லாரிகள் மூலம் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் தற்போது 1080 குடிநீர் லாரிகளாக அதிகரிக்கப்பட்டு நடைகளின் எண்ணிக்கை இதற்கு முன்னால் 8500 நடைகள் தான் நம்ம வந்து விநியோகம் பண்ணோம். இன்றைக்கு 11360 லாரி ட்ரிப்பாக இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டு குடிநீர் விநியோகப்பட்டு வருகிறது. இது எப்போதும் இல்லாத அதிகபட்சமான அளவாகும். லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கும் பொருட்டு சென்னை மாநகரில் மொத்தம் 41 நீர் நிரப்பும் நிலையங்கள் உள்ளன. இந்த நீர் நிரப்பும் நிலையங்கள் இதுவரை 191 நீர் நிரப்பும் குழாய்கள் மூலம் லாரிகளுக்கு குடிநீர் நிரப்பப்பட்டு வந்தன. தற்போது லாரி நடைகள் அதிகரிக்கப்பட்டதால் நீர் நிரப்பு நிலையங்களில் கூடுதலாக 30 நீர் நிரப்பும் குழாய்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 221 நீர் நிரப்பு குழாய்கள் மூலம் லாரிகளுக்கு குடிநீர் நிரப்பப்பட்டு வருகின்றன. மேலும் 3 நிலையங்களில் 10 நீர் நிரப்பும் குழாய்கள் கூடுதலாக அமைக்கப்படுகிறது. குடிநீர் ஊர்திகள் செல்ல இயலாத குறுக்கலான தெருக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய 2 குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு 121 ஊர்திகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய முயற்சியாக குறுகிய தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் ஊர்திகள் நீண்ட குழாய் ஓஸ்பை பொருத்தப்பட்டு வீட்டின் அருகிலேயே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரில் முதல் முறையாக குறுகிய தெருக்களுக்கு எளிதில் செல்லும் வகையில் 2000 மற்றும் 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிறிய ஊர்திகள் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 118 ஊர்திகள் மற்றும் 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 124 ஊர்திகள் வாயிலாக குறுகிய தெருக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 10907 எண்ணிக்கையாக இருந்த HDPE குடிநீர் தொட்டிகள் தற்போது 12129 எண்ணிக்கையாக அதிகரிக்கப்பட்டு கூடுதலாக 1222 HDPE குடிநீர் தொட்டிகள் வாயிலாக விலையில்லா குடிநீர் விநியோகப்பட்டு வருகிறது. மேலும் 358 புதிய இந்திய மார்க் 2 பம்புகள், மின் மோட்டாருடன் கூடிய புதிய ஆழ்துளை குழாய் கிணறுகள், 30 புதிய குடிநீர் நிரப்பும் அமைப்புகள் உள்ளிட்ட வறட்சி நிவாரணப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதே போன்று சென்னை மாநகரின் குடிநீர் பற்றாக்குறை சமாளிக்கும் விதமாக
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் மார்க்கமாக 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள்தோறும் 10 மில்லியன் லிட்டர் குடிநீரை சென்னை கொண்டுவதற்கு பணிகள் துவங்கப்பட்டுள்ள 2 வார காலத்தில் இப்பணிகள் நிறைவடையும். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புளிப்பாக்கம், நல்லம்பாக்கம் மற்றும் கீரம்பாக்கம் ஆகிய பகுதியில் உள்ள கல்குவாரிகள் தேங்கியுள்ள நீரை சுத்திகரிக்க 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகருக்கு நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தலக்கணாஞ்சேரி ஏரியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 5 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுப்பதற்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை இத்தனை தெரிவித்துக் கொள்கிறேன். 2018 வடகிழக்கு பருவமழை பொய்த்த போதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு புதிய முயற்சிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை மாநகருக்கு ஜூலை 1 முதல் நவம்பர் 2019 வரை மழைப்பொழிவு இல்லாவிடனும் தொடர்ந்து நாள்தோறும் தற்போது வழங்கப்படும் 525 மில்லியன் லிட்டர் குடிநீர் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தி மாபெரும் தலைவராவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையேற்று நடத்திய அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரசு எதிர்காலத்தில் தேவையான நிறைவு செய்திட வேண்டும் என்ற கனவுடன் அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி எப்போதும் மக்களுக்கு செயல்படுத்தப்படும் அரசு என்பதை தொடர்ந்து நிரூபித்தது. இதனை சில சான்றுகளுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கு கங்கை திட்டத்தின் மூலம் கிருஷ்ணா நதி நீரை பெற்று சென்னைக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2002 புதிய வீராணத் திட்டத்தை துவக்கி வரலாற்று சாதனை இலக்கிட்டப்பட்ட 18 மாதங்களுக்கு முன்பாகவே நிறைவேற்றியதன் பயனாக இன்றளவும் நாளொன்றுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னைக்கு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக 2002 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள். இதன் மூலம் நிலத்தடி நீர் வெகுவாக உயர்ந்தது. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் மிஞ்சூரில் நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் உற்பத்தி அளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை ஒப்பந்தம் 2005 கையெழுத்திடப்பட்டது. 2007 திமுக ஆட்சியில் இத்திட்டத்தினை போன்று நம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் துவக்கப்பட்டு 28% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டது. எனும் மாண்புமிகு அம்மாவின் சீரிய முயற்சியின் காரணமாக மீதமுள்ள பணிகள் முடிக்கப்பட்டு 2013 பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சென்னை மாநகருக்கு தங்குதடையின்றி குடிநீர் வழங்க நம்மேலியில் மேல் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல்நீரை குடிநீர் நிலையம் மற்றும் பேரூரில் 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்க மாண்புமிகு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பொழுது புரட்சித்துறை அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித்துறை அம்மா அவர்கள் 7/8/2015 என்று சென்னைக்கு பாரத பிரதமர் வரும்பொழுது அதை நினைவுறுத்தினார்கள். அதன்படி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டத்தை வர வேண்டும் என்று இன்றைக்கு கடினமான முயற்சிகள் செய்து தொடர்ந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு தந்தவுடன் இன்றைக்கு நெம்மேலி திட்டத்தை 27/6/2019 என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். இன்றைக்கு பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளன. அதே போல 400 MLDயும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக அது வேகமாக வருவதற்கு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துள்ளார்கள். இன்றைக்கு இந்த திட்டங்கள்லாம் வரும்பொழுது இந்த 450 MLD 150 MLDயெல்லாம் வரும்பொழுது பருவமழை பொய்த்தாலும் கூட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் மூலம் நாளொன்றுக்கு 750 மில்லியன் லிட்டர் குடிநீரும் அதே போல எதிர் சவடு பரவல் முறையின் மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 400, 150 ஃபஸ்ட்டே ஒரு 200 இருக்குது அதோட 750 அதே போல் எதிர் சவ்வடு பரவல் முறையின் மூலமாக அதே போல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் நாளொன்றுக்கு 90 மில்லியன் லிட்டர் ஆகமொத்தம் நாளொன்றுக்கு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் கூட 840 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னை மாநகருக்கு வழங்க இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இந்த திட்டங்கள் கண்டிப்பாக முடிவடையும். அதே போல் இந்த 90 மில்லியன் லிட்டரும் கூட இன்னும் 30 மில்லியன் லிட்டர் கூடுதலாக முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கோம். 30 அதிகரிச்சுன்னா 120 MLD டெய்லி உற்பத்தி ஆகிறதுக்கு திட்டம் இன்றைக்கு தயாராக இருக்குது. அது வரும்பொழுது சென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 840 இப்போ கிட்டத்தட்ட 870 மில்லியன் லிட்டர் தினமும் கிடைக்கக்கூடிய நடவடிக்கை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. மழை பொய்த்தாலும் கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எல்லாம் சொல்லிட்டோம். ஆகவே இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கு தொடர்ந்து மழை பொழிவு குறைவுக்கு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் நடுவது அதுதான் கடந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அம்மாவுடைய பிறந்தநாளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 68 லட்சம், 69 லட்சம், 70 லட்சம், 71 லட்சம் இப்படி நடந்துட்டு இருக்கிறோம்.
அதை பூரா தனி கவனமாக டீம் போட்டு அது எப்படி வளருதுன்னு சொல்லி போட்டு பராமரிக்கிறதுக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. கூடுதலாக எல்லா பக்கம் மரங்கள் இடத்துக்கும் இன்றைக்கி உத்தரவு போட்டிருக்காங்க. அதே போல் எங்களுக்கு உள்ளாட்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இணைந்து பணியாற்றக்கூடிய உத்தரவு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடிமை மராமத்து திட்டத்தின் மூலம் இன்றைக்கி அற்புதமாக எல்லாமே ஏரிகளுக்கு தூர்வாயிருக்கிறோம். சென்னையில் கூட 210 ஏரி இருக்குது. அது கூட சென்னை மாநகராட்சி மூலமாக தனியார் ஒத்துழைப்புடன் இன்றைக்கு தூர்வாரக்கூட பணிகள் நடந்துட்டுருக்குது. இப்படி பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மாண்பு புறத்தில் அம்மாவுடைய அரசை பொறுத்தளவு கண்டிப்பாக மக்களுக்கு தங்குதடை என்று குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல 142 வருடங்களாக இல்லாத வறட்சியை நான் சமாளித்தோம், கஜா புயலை சமாளித்தோம். 2015 ஆண்டு பார்த்தீங்கன்னா கடுமையான மழை வெள்ளம் வந்தது. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தாம்பரத்தில் ஒரு மாதம் கேம்ப் படித்தோம், கஜா புயல் போய் ஒரு மாதம் நாங்கள் எல்லா அமைச்சர்கள் போயிருந்தோம். இப்போ எல்லாருமே சமாளித்தோம். கண்டிப்பாக இந்த குடிநீர் பற்றாக்குறை, மழை பொழிவு இல்லாத காரணம் குடிநீர் பற்றாக்குறை கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு அது சரி செய்யும் என்பதை போர்டு கேட்டு விடைபெறுகிறேன்.